27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஹியூமன் டிவி வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நிறைய சினிமா நியூஸஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து தளபதி 67 லியோ படத்தோட ஷூட் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேன் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு அந்த சிசிடிவி கேமரா முன்னாடி இந்த மாதிரி விஜய் வந்து என்னை பார்ப்பாரா, விஜயை வந்து நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஆசையை வந்து ஒரு ஃபேனாக வந்து தெரிவிச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து இப்போ வந்து வைரலாக வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் இந்த மாதிரி வெகுளித்தனமாக இந்த மாதிரி விஜய் வந்து எங்களெல்லாம் மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தது. அதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக வந்து விஜய் என்ன பண்ணார், அந்த குழந்தைகிட்டையும் அந்த குழந்தையோட ஃபேமிலிக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து பேசியிருந்தார். இப்போ வந்து இந்த குழந்தைக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு வந்து தெரியல. ரசிகர்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த குழந்தைகிட்ட வந்து பேசுவாரா என்னன்றதை வந்து நம்ம பொறுத்திருந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 42 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞான ராஜா அவர் தான் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஎஸ்பி அவர் தான் வந்து மியூசிக். இந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு வந்து கங்குவா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இது வந்து மக்கள் மத்தியில் வந்து நிறைய வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் டீசரில் பேக்கில் வர பிஜிஎம் ஸ்கோர்களும் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இந்த படத்தோட ஹைப்பையும் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ வந்து இந்த படத்தோட ஃபர்தர் அப்டேட்ஸை வந்து நம்ம ஃபியூச்சரில் ஒவ்வொன்றா என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடகர் மனு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பின்னணி பாடகர். அவர் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காரு, ப்ளஸ் வந்து அவர் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் மோன் சிம்ரனும் அப்படின்ற படத்தில் வந்து நம்ம சிவா அவர்களுக்கு வந்து அப்பாவும் நடிச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் கூட வந்து சிங்கார வேலன் அப்படின்ற படத்துலையும் வந்து அவர் நடிச்சிருந்தார். பாடகர் மட்டும் இல்லாமல் வந்து பன்முகம் திறமை கொண்டவராகவும் அவர் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டாக்டரேட் பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிக்கெட்டர் முத்தையா முரளிதரன் அவரோட பயோ வந்து ஒரு படமாக வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 800 அப்படின்னு சொல்லி வந்து டைட்டிலும் வந்து வச்சிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து யார் நடிக்கிறதா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு நடிக்கிறதா வந்து இருந்தது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து வந்து அவர் விலகிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் நடிகர் மாத்தூர் மிட்டல் அவர் தான் வந்து அந்த படத்தில் வந்து நடிக்கிறதா இருக்குது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து இந்த படத்தில் லீட் கேரக்டரை வந்து பண்ண போறாரு. சோ வந்து இந்த படத்தை யார் வந்து லீடா பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா மாதூர் மிட்டல் அவர் தான் வந்து இந்த படத்தோட லீடா பண்ண போறாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிங்கற படத்துல வந்து நடிச்சிருக்காரு. சோ வந்து இதுல வந்து ஆக்ட்ரஸ் யார் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா வந்து மகிமா நம்பியார் அவங்க தான் வந்து இந்த படத்துல வந்து ஆக்ட்ரஸ் பண்ண போறாங்கன்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ வந்து இந்த படத்தோட ஷூட் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ கூடியவர்கள் வந்து இந்த படத்தோட ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த படத்தை வந்து நம்ம பாப்போமா இல்லையான்றத வந்து நம்ம ஃபர்தரா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த எந்த நியூஸ் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 2 அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து நடந்துட்டு இருக்கு. டெய்லியும் வந்து புதுசு புதுசாக வந்து ஈவெண்ட்ஸில் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ PS2 ஆந்தமும் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஏஆர் ரகுமான் தான் வந்து அஸ் யூஷுவல் அதை பாடியிருக்காரு. அந்த பாட்டும் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு ரீச்சை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ப்ரமோஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த படத்தோட கதாபாத்திரத்தோட பேரை தான் வந்து அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து த்ரிஷா அவர்கள் வந்து குந்தவை அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வந்து அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதனால் ட்விட்டர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ப்ளூ டிக்கை வந்து எடுத்து விட்டாங்க. ஸோ வந்து இதை எதனால் எடுத்தாங்க என்னன்னு தெரியல. இப்போ அதுவும் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயமாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து இதை பற்றின அப்டேட்ஸும் நம்ம வந்து என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த இந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக நம்ம சமந்தா நடிப்பில் வந்து வெளிவந்த சகுந்தலம் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ வந்து சமந்தாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த மயோசிட்டிஸ் அந்த நோய்க்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்து ஒரு கம்பேக் படமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண வந்து காத்து வாக்கில் ரெண்டு காதல், அதுக்கப்புறம் யசோதா, இந்த படங்களும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படமாகவே அமைஞ்சது. ஆனால் சகுந்தலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிராபேக் மூவியாகவே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 crore, ஆனால் ரெண்டாவது நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50% கூட வரல, 1.5 crore தான் வந்து செகண்ட் டே கலெக்ஷனாக வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து இந்த படம் வந்து
அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யலை அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ வந்து சமந்தாவுக்கு வந்து ஃபர்தராக அடுத்தடுத்த படங்கள் வந்து நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நம்மளும் விஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான சினிமா நியூஸஸ் இவ்வளோ தான். நான் ஏதாவது சினிமா நியூஸஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. 27 பைசாக்கு எதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசா, ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.